ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்னே சொல்லலாம். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சுத்தமான இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாய் சூடானதும் ஒரு கப் வந்து செக்கில் ஆட்டின ப்யூர் கோக்கனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோக்கனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஹேர் கேர் வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இரும்பு கடாயை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும், பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிற வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கருவேப்பிலையை கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்க வேணாம். எனக்கு கருவேப்பிலை வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூட வந்து 4-5 காஞ்ச செம்பருத்தி பூ ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஆயில் ரெடி பண்ணும்போது மிதமான சூட்டில் ரெடி பண்ணுங்கள். நீங்கள் ஆயிலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலும் கருவேப்பிலையும் நல்லா சூடாகிட்டு கருவேப்பிலையில் இருக்க சத்துக்கள் எல்லாம் வந்து ஆயிலில் இறங்கணும். ஸோ ஆயிலை லைட்டாக சூடு பண்ணிவிட்டும் ஆஃப் பண்ணக்கூடாது, ரொம்ப கொதிக்க வைக்கவும் கூடாது. ஆயில் ரொம்ப கொதிச்சு அது எண்ணெய் வந்து கருப்பாயிடுச்சுன்னா அதனால் எந்த ஒரு யூஸஸும் நமக்கு கிடையாது. ஆயிலோட கலர் வந்து எனக்கு இப்போ லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னமும் வந்து ஆயில் வந்து சூடாகணும். நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தெரியாதனால தான் நம்ம சாப்பிடும்போது கூட கருவேப்பிலையை எடுத்து ஒதுக்கி வச்சிடறோம். கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இது நம்ம பாடிக்கு இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னமும் ஹேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் வந்து இந்த கருவேப்பிலையை வச்சு இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் காய்ச்சிட்டேன். எண்ணெய் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா கருகிராமல் நல்லா கரெக்டான பதத்துக்கும் வந்துடுச்சு. யூஸ்வலாக இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு கூட சூடு பண்ணி எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து அது கருகிடுது, அதனால நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு 2 hours நல்லா ஃபேனில் காய வச்சுட்டு ஈரப்பதம் இல்லாமல் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி தான் நான் காய்ச்சி எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆயில் கலர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கருப்பாயிடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓவர் நைட் இரும்பு கடாயிலேயே இந்த ஆயிலை விட்டுடுங்க. மறுநாள் மார்னிங் எடுத்து நம்ம வந்து இந்த ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா நீண்ட நாள் வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ஆயிலை ஹேரோட ரூட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதனால் ஹேர் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட் ஆகுது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது. சிம்பிளான ஆயில் தான், பட் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப் எல்லாம் சரியாகுது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் சரியாகுது. இது ஒரு நேச்சுரல் ஹேர் ஆயில், இதில் ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. லேடிஸ் ஜென்ஸ்னு எல்லோரும் யூஸ் பண்ணலாம். முடி உதிர்ந்து வலிக்கே இருக்க இடத்துல கூட முடி வந்து திரும்பி வளர்கிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் ஆகுது. நான் இந்த ஆயிலை 2 weeks யூஸ் பண்ணேன், எனக்கு ஒரு மேஜிக்கல் ரிசல்ட் கிடைச்சது. நீங்களும் இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆயில்னால் கோல்டு எதுவும் ஆகாது, ஏன்னா இது வந்து ஹேர் தின்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுது, ஹேர் பிரேக்கேஜை ஸ்டாப் பண்ணுது, முடி உதிர்ந்த இடத்துல திரும்பி முடி வளர வைக்குது, இந்த இளமையிலே நரைமுடி அதை வந்து ஸ்டாப் பண்ணுது, லாங் ஹேர், ஹெல்த்தி ஹேர் இது எல்லாமே நிறைய கொடுக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோக்கு நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.